வணக்கம் தோழர்களே, நான் உங்க தமிழின் சக்தி. ஒரு மனிதன் இறந்ததற்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு கருட புராணத்துல மிக தெளிவா குறிப்பிடப்பட்டிருக்கு. அதன்படி ஒருத்தரோட ஆயுள் காலம் முடிந்ததும் மூன்று யமதூதர்கள் வந்து ஆன்மாவை அந்த உடலில் இருந்து வலுக்கட்டாயமாக பிரிப்பாங்க. இதனால அந்த நபர் உதவியற்றவராய் ஆகி இறந்து போறாரு. அவருக்கு நெருக்கமானவர்கள் அன்பானவர்களால அப்போ எதுவுமே செய்ய முடியாது. ஒருவேளை அந்த நபர் பாவங்கள் செய்தவராக இருந்தா அந்த பாவ ஆத்மாவின் சித்திரவதைகள் அந்த யமதூதர்கள் மூலமா அந்த கணமே ஆரம்பமாகும். அனலை போல் தீப்பற்றி எரியும் ஒரு நீண்ட பாதையில் அந்த பாவ ஆன்மாவை வெறும் காலுடன் நடத்தி கூட்டி செல்வார்கள். இந்த பாதையானது பூமியிலிருந்து 75,000 காத தூரத்தில் இருக்கும் யமபுரியை இணைக்கும் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு கடினமான பாதை. ஒரு காத தூரம் அப்படிங்கிறது 7 கிலோமீட்டருக்கு சமம். இப்படி ஒரு நாளைக்கு 247 காத தூரம் இரவு பகல்னு இந்த பயணம் தொடரும். உடலற்ற அந்த நிலையிலும் அந்த ஆன்மாக்கு தாங்க முடியாத வலி உணர்வு மட்டும் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ வலி எங்கும் பல புண்ணிய ஆத்மாக்கள் உணவு சாப்பிட்டுக்கிட்டே எந்த சலனமும் இல்லாம யமதூதர்கள் கூட போறத அந்த பாவ ஆத்மா பார்க்கும். தனக்கும் பசி உணர்வு வர யமதூதர்கள் கிட்ட உணவு தர சொல்லி கெஞ்சி கேட்கும். ஆனா யமதூதர்கள் மறுப்பார்கள். வெகு தூரம் நடந்ததால் ஒரு குவளை தண்ணீராவது கொடுக்க சொல்லி அந்த பாவ ஆத்மா மன்றாடும். அப்ப கூட பாவம் இழைத்தவனுக்கு உண்ண எதுவும் கிடைக்காது அப்படின்னு சொல்லி மேலும் அடித்து துன்புறுத்தி அந்த ஆன்மாவை அடைச்சிட்டு போவாங்க. அப்போ வைஸ்வத பட்டினம் அப்படிங்கிற இடத்தை அந்த ஆன்மாவானது அடையும். அங்க அச்சம் தரும் மிகவும் கோரமான மிருகங்கள் நிறைந்திருக்கும். அவைகளால் துன்புறுத்தப்பட்டு பின் யாமியம், புண்ணிய பத்திரம், வடவிருஷம், அங்கியமயம்னு வழியெங்கும் பல கொடூரமான நகரங்களை தாண்டி வைதாரணி நதி கரையை அந்த ஆன்மா அடையும். அங்கே 16,000 படகோட்டிகள் கூட்டம் கூட்டமாக அந்த ஆன்மாவிடம் வந்து, நீ வாழ்நாளில் ஒரு தானமாவது செய்திருந்தால் நாங்க உன்னை படகில் ஏற்றி இந்த நதியை கடக்க உதவியிருப்போம். ஆனால் நீ தானம் எதுவும் செய்யவில்லை. ஆகையால் இந்த நதியிலேயே உன்னை தள்ளி பாதாளம் வரை அழுத்தி துன்புறுத்துவோம் அப்படின்னு சொல்லி தண்ணீருக்கு பதிலாக ரத்தமும் சீலும் சிறுநீரும் மலங்களும் நிறைந்த அந்த வைதாரணி நதியில் அந்த ஆன்மாவை முக்கி கொடுமையாக துன்புறுத்துவார்கள். அதை கடந்ததும் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பாவ ஆத்மா தானாகவே யமதூதர்களின் இரும்பு பிடியிலிருந்து விடுபட்டு உயர்ந்து பறக்க ஆரம்பிக்கும். தன் சுய கட்டுப்பாட்டுல இல்லாமலே அந்த ஆன்மா அதுவாகவே ஒரு ரகசியமான இடத்துக்கு பறந்து போகும். அந்த இடத்துக்கு தபசீலா அப்படின்னு பெயர். அந்த இடத்துல தீ எரிந்து கொண்டிருக்கும் ஒரு பெரிய பாறையில அந்த ஆன்மா இறக்கிவிடப்படும். அப்போ பிரம்ம காலன் அப்படின்னு அழைக்கப்படும் ஒரு கொடூர உருவம் அந்த ஆன்மாவின் முன் தோன்றி வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவுக்கு சித்திரவதைகளை செய்யும். அந்த ஆன்மா கதறி அழுகும் ஓலம் 8 திக்கும் எதிரொலிக்கும். இந்த ஒரு சித்திரவதை நடக்கும் தபசீலா என்கிற அந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு யமதூதர்கள் உட்பட அதை உருவாக்கிய பிரம்மதேவருக்கு கூட தெரியாதுனா பாத்துக்கோங்க. இப்படி பிரம்ம காலனால் வறுத்தெடுக்கப்பட்ட பின் அந்த ஆத்மா மீண்டும் யமதூதர்கள் கிட்டேயே பறந்து வந்து அகப்பட்டுக் கொள்ளும். இப்படியே நடந்து சரியாக 13வது மாதம் வைஸ்வத நகரம் அப்படின்னு அழைக்கப்படும் அந்த யமபுரியை அந்த ஆன்மா அடையும். இத்தனை துன்பங்களையும் அனுபவித்த அப்புறம் அந்த அரசவைக்கு அழைத்து வரப்பட்டு ஒரு விசாரணை கூண்டில் ஏற்றப்படும். அப்போ அந்த ஆன்மாவின் முன்னே கரிய உருவம், பெரிய மீசை, தடித்த பருமனான உடல்வாகு, சிவந்த கண்கள், கையில் பாம்பை போல் சுற்றிய பாசக்கயிற்றுடன் அந்த ஒரு நபர் கம்பீரமாக காட்சியளிப்பார். கூற்றுவன், சமன், மரளி, அந்தகன், காலன் என பல்வேறு பெயர்களால் போற்றி புகழப்படும் யமதர்மராஜாவை பற்றி அறிந்து கொள்வோம் வாங்க. வணக்கம் தோழர்களே, தோழர்களே, நான் உங்க தமிழன் சக்தி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா டக்குன்னு சப்ஸ்கிரைபர் தட்டி விடுங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். யமதர்மன் ஒரு வழியில மகாவிஷ்ணு வம்சத்துல தோன்றியவர். மகாவிஷ்ணு கிட்ட இருந்து பிரம்மதேவர் தோன்றினாரு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த பிரம்மதேவருக்கு சூரியன், மரிசி, காசியப்பர்னு பல புதல்வர்கள் தோன்றினார்கள். இதுல சூரிய தேவன் திருமண வயதை அடைந்ததும் தேவலோக சிற்பியான விஸ்வக
யமதர்மாவின் மகளான சஞ்சனா தேவியை திருமணம் செஞ்சுக்கிறாரு. கொஞ்ச நாள்லயே சஞ்சனா தேவி கர்ப்பம் அடைகிறாங்க. அப்போ ஒரு நாள் சஞ்சனா தேவியை பாக்குறதுக்காக சூரிய தேவன் வராரு. அந்த நேரத்துல சூரிய தேவனின் ஒளியை தாங்கிக் கொள்ள முடியாம சஞ்சனா தேவி தன் கண்களை மூடிக்கொள்றாங்க. அதை பார்த்த சூரிய தேவன் தன் மனைவி தன்னை பார்க்க பிடிக்காம கண்களை மூடிக்கொண்டு அவமானப்படுத்துவதா தவறாக நினைத்து கடும் கோபம் கொள்றாரு. அதனால தன் மனைவியின் வயிற்றில் வளரும் கருவுக்கு சாபம் கொடுக்கிறாரு. நீ பெற்று எடுக்கும் மகன் உயிர்களை அளிக்கும் செயலை செய்வான், அதே போல் நீ பெற்று எடுக்க போகும் மகளோ நிலையற்று ஓடிக்கொண்டே இருப்பாள் அப்படின்னு ஒரு கொடுமையான சாபம் கொடுக்கிறாரு. இதனால மிகுந்த மனவேதனை அடைறாங்க சஞ்சனா தேவி. சாபத்தின் விளைவா யமன் என்கிற மகனும் யமி என்கிற மகளும் சஞ்சனா தேவிக்கு பிறக்கிறாங்க. இந்த யமனின் சகோதரியான யமி தான் நிலையற்ற ஓடிக்கொண்டிருக்கும் யமுனா தேவி. இரு குழந்தைகளும் வளர ஆரம்பிக்கிறாங்க. ஆனா வாங்கிய சாபத்தை எண்ணி மனவேதனையில் இருந்த சஞ்சனா தேவி மேற்கொண்டு சூரிய தேவனோட வாழ பிடிக்காம ஒரு விஷயத்த செய்யறாங்க. தன்னோட நிழலான சாயா தேவிக்கு தன்னை போலவே வேடமிட்டு தனக்கு பதிலா அங்க இருக்க சொல்லிட்டு தவ வாழ்க்கை மேற்கொள்வதற்காக யாருக்கும் தெரியாம சஞ்சனா தேவி பூலோகம் போயிடுறாங்க. சாயா தேவியும் சஞ்சனா தேவி மாதிரி வேடம் பூண்டு சூரிய தேவனோட சந்தோஷமா தன் வாழ்க்கையை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அதன் விளைவா சாயா தேவிக்கு சனி தப்தி அப்படின்னு ரெண்டு குழந்தைகள் பிறக்கிறாங்க. இப்படி சனி தேவனும் யமதர்மனும் சூரிய புத்திரர்களா ஆகிறாங்க. வெவ்வேறு தாய்க்கு பிறந்தவர்களாயினும் சகோதரர்கள். நாட்கள் உருண்டோடின. சாயா தேவி தான் பெற்ற குழந்தைகளை மட்டும் பாராட்டி சீராட்டி வளர்த்துட்டு வர்றாங்க. ஆனா யமனையும் யமுனாவையும் அப்படி நடத்தல. யமன் பிறவியில் இருந்தே ஒரு நியாயஸ்தர், நீதிநிலை தவறாதவர். இதனால நீதி தவறி நடக்கும் சாயா தேவி தன் தாயை போல நடித்து சூரிய தேவன் மட்டும் இல்லாம எல்லாரையும் ஏமாற்றி கொண்டிருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு யமன். இதனால கோபம் தலைக்கேறிய யமன் சாயா தேவியை தன் காலால எட்டி உதச்சிடுறாரு. கோபம் அடைஞ்ச சாயா தேவி யமனின் எட்டி உதைத்த காலில் ஆறாத புண்ணும் சீலும் உண்டாகட்டும் அப்படின்னு சபிச்சிடுறாங்க. இதை கவனிச்ச சூரிய தேவர் தன்னுடன் இருப்பது தன் மனைவி சஞ்சனா தேவியா இருக்க முடியாது அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறாரு. ஏன்னா எந்த ஒரு பெற்ற தாயாலையும் தன் குழந்தைக்கு இப்படி ஒரு சாபத்தை வழங்க முடியாது அப்படின்னு தன் உண்மையான மனைவியை தேடி பூலோகம் சென்று அவங்கள கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடுறாரு. இதற்கிடையில் ஒரு பெண்ணை உதைத்த பாவத்தால் காலில் தீராத காயம் ஏற்பட்டு யமன் ரொம்பவே துன்பப்பட்டு வராரு. இதை பார்த்த சூரிய தேவர் சிவபெருமானை நோக்கி தவம் இருக்க சொல்லி யமனுக்கு அறிவுரை சொல்றாரு. அதை ஏற்ற யமதர்மன் ஈசனை நோக்கி கடும் தவம் செய்கிறாரு. இதனால மனம் மகிழ்ந்த சிவபெருமான் காட்சி கொடுத்து யமனின் காலில் இருந்த புண்ணை குணப்படுத்தியது மட்டும் இல்லாம அவரை தென் திசையின் காவலனாக்கி மனித உயிர்களின் ஆயுட்காலம் முடியும் போது அந்த உயிர்களை பறித்து அவரவர் பாவங்களுக்கு ஏற்ப தண்டனை அளிக்கவும் புண்ணிய பலன்களை அளித்து வாழ வழி செய்வதற்கும் அதிகாரத்தை கொடுத்து யமதர்ம ராஜாவாக யமலோகத்தின் அதிபதியாக்குறாரு. இப்படிப்பட்ட யமதர்மரே ஒரு அசாத்தியமான சூழல்ல தான் ஆட்சி புரிஞ்சிட்டு வராரு. விண்ணை முட்டும் இரு சிகரங்கள், அதுக்கு நடுவே அகல பாதாளத்துல அக்னி ஆறு. அந்த இரு சிகரங்களையும் இணைத்து ஒரு நீண்ட தலைமுடியால் கட்டப்பட்ட ஒரு சிம்மாசனம் தொங்கிக் கொண்டிருக்கும். அதில் அமர்ந்துதான் யமதர்மராஜர் அனைத்து ஜீவராசிகளின் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப நீதி வழங்கிட்டு வராரு. எப்போது யமனுக்கு நீதிநிலை தவறும் சூழ்நிலை ஏற்படுதோ அப்போ அந்த தலைமுடி அருந்து சிம்மாசனத்துடன் சேர்ந்து யமதர்மனும் அந்த அக்னி ஆற்றில் விழுந்து அழிந்து போவாரு. எப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இருந்து அவர் ஆட்சி செஞ்சு நீதி வழங்கிட்டு இருக்காரு அப்படின்னு பாருங்க. யமராஜனின் சிறப்பான நீதி வழங்கும் திறனை பார்த்த சிவபெருமான் தனக்கு சமமான வாகனத்தை யமனுக்கு தர விரும்பினார். அதனால தன்னோட வாகனமான நந்தி தேவருக்கு இணையான ஒரு கரிய எருமை ஒன்றை உருவாக்கி அதை யமதர்மனுக்கு வாகனமா கொடுக்கிறாரு. பின் யமதர்மன் உயிர்களின் பாவ புண்ணிய கணக்குகளை சரிபார்த்து தனக்கு எடுத்துரைக்கிறதுக்காக ஒரு உதவியாளரை கொடுத்து அருளும்படி சிவனை நோக்கி மீண்டும் வேண்டுறாரு. இந்த நேரத்துல தேவி பார்வதி கைலாயத்தில் ஒரு அழகான சித்திரத்தை வரைகிறார்.
செய்யறாங்க. அந்த சித்திரத்தை சிவபெருமானிடம் காட்டி அதுக்கு உயிர் கொடுக்க சொல்றாங்க. உடனே சிவபெருமான் அந்த சித்திரத்தை நோக்கி சித்திரபுத்திரனே வா அப்படின்னு அழைக்க அதிலிருந்து சித்திரகுப்தன் வெளிப்படுறாரு. பார்வதி சித்திரகுப்தனுக்கு ஒரு நல்ல பதவியை கொடுக்க சொல்லி கேட்க சிவபெருமானுக்கு யமனின் வேண்டுதல் நினைவுக்கு வருது. சித்திரகுப்தனை உயிர்களின் பாவ புண்ணியங்களை கணக்கெடுத்து யமனுக்கு சொல்லும் பெரும் பதவியை கொடுக்கிறாரு. யமனோட இந்த அகோரமான பயமுறுத்தும் தோற்றம் எப்படி அவருக்கு வந்துச்சு அப்படின்னு இப்ப பார்க்கலாம். ஆரம்ப காலகட்டத்தில் மனித உயிர்களின் பாவ புண்ணியங்களை அனுசரித்து நீதி வழங்கும் பணியை தவறின்றி செய்ய யமனுக்கு பல சோதனைகள் நடத்தப்பட்டுச்சு. அதிலெல்லாம் வெற்றிகரமா தேர்ந்து வந்தவர் ஒரு முறை விதியின் வசத்தால் தன்னோட தலையாய கடமையை மறந்துடுறாரு. அதுக்கு காரணம் அவரோட தோற்றம் தான். நாம இன்னைக்கு பார்க்கும் கோர உருவத்தில் யமன் ஆரம்ப காலகட்டத்துல இல்ல. பதிலுக்கு பணிவான சிறிய கண்கள், மெல்லிய இதழ்கள், வலிமையான உடல்வாகு, முறுக்கிய மீசை, ஒரு கையில் தண்டாயுதம், மற்றொரு கையில் பாசக்கயிறு அப்படின்னு மனதை கவரும் வசீகர தோற்றத்துல இருப்பாரு. அதன் காரணமாக தேவலோக அப்சர கன்னிகைகள் பல பேரு யமன் மேல காதல் வசப்பட்டு அவரை சுற்றி சுற்றி வருவாங்க. அதனால ஏற்பட்ட காதல் மோகத்தால யமதர்மனும் தன் கடமையை மறந்து பணிகளை நிறுத்த யமலோகத்துக்கு உயிர்களின் வருகை என்பது இல்லாமலே போகுது. இதை அறிந்து கடும் கோபம் கொண்ட சிவபெருமான் யமனை தன்னை காண வரும்படி அழைப்பு விடுறாரு. அதை ஏற்று சிவனை பார்க்கறதுக்காக ஓடோடி போறாரு யமராஜன். அப்போ சிவபெருமான் யமதர்மனை பார்த்து தனக்கு மிகவும் தாகமாக இருக்கிறது, அருகில் உள்ள தண்ணீர் தடாகத்துக்கு சென்று குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரியா அப்படின்னு கேக்குறாரு. முக்கன் முதல்வனுக்கே தாகமா அப்படின்னு தோ கொண்டு வருகிறேன் அப்படின்னு அந்த தண்ணீர் தடாகத்தை நோக்கி விரைந்தார் யமன். அப்போ தண்ணீர் எடுக்க குனிந்ததும் நீருக்குள் ஒரு பயங்கரமான உருவத்தை கண்டார். தலையில் கூரிய கொம்புகளும் அனல் தெரிக்கும் சிவந்த கண்களும் கோரமான பற்களும் கொண்டிருந்த அந்த உருவம் பார்க்கவே பயங்கரமா இருந்துச்சு. அந்த உருவத்தை கண்டதும் பதறி அடிச்சிட்டு சிவபெருமான் கிட்ட ஓடி போய் தான் கண்ட விஷயத்தை சொல்றாரு யமதர்மன். அதுக்கு சிவபெருமான், அது வேற யாரும் இல்ல யமா, கொடுத்த கடமையை மறந்த உன்னோட பிரதிபலிப்பு தான் அது அப்படின்னு சொல்லி உன் தலையை தொட்டு பார் அப்படின்னு சொல்றாரு. யமன் அவர் தலையை தொட்டு பார்க்க நீண்ட கொம்புகள் அவருக்கு இருந்துச்சு. தன்னோட தவறை அப்போ உணர்ந்த யமராஜன் சிவனை பணிந்து தனக்கு சாப விமோசனம் அளிக்க சொல்லி மன்றாடினார். ஆனா சிவபெருமான் பதில் எதுவும் சொல்லாம ஆழ்ந்த தியானத்துக்கு போயிடுறாரு. இதனால ஏமாற்றம் அடைஞ்ச யமராஜன் பிரம்மாவை தேடி சத்தியலோகத்துக்கு போறாரு. ஆனா அப்போ யமனை யாருக்குமே அடையாளம் தெரியல. சத்தியலோகத்துல இருந்த அனைவரும் அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. பிரம்மதேவரும் அப்போ ஆழ்ந்த கவனத்துடன் எதையோ எழுதி கொண்டிருக்க யமனுக்கு ஒரு விஷயம் தோணுது. இந்த நான்முகனுக்கு முதலில் ஐந்து தலைகள் இருந்தன. அதில் ஒன்று சிவபெருமானால் அளிக்கப்பட்டது. இவருக்கே இந்த நிலைமை அப்படிங்கிறப்போ இவர் எங்க என்னோட உருவத்தை பழைய மாதிரி மாத்த போறாரு அப்படின்னு அங்க இருந்து கிளம்பிடுறாரு யமன். நேரா பகவான் விஷ்ணு இருக்கும் வைகுண்டத்துக்கு போறாரு. அங்க போய் பார்த்தா விஷ்ணுவும் லக்ஷ்மி தேவியும் உலக ஜீவராசிகள் நலன் குறித்து தீவிரமா ஆலோசனை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆகையால் யமனோட வரவை அவங்க கவனிக்கல. கொஞ்ச நேரம் காத்திருந்த யமன் அவர்களை தொந்தரவு செய்ய மனமில்லாம அங்க இருந்து கிளம்பிடுறாரு. நேரா பூலோகம் போன அவரு 40,000 வருடங்கள் பகவான் விஷ்ணுவை நோக்கி கடும் தவம் செய்யறாரு. அப்போ யமனின் முன் தோன்றிய விஷ்ணுவிடம் தன் கோரமான உருவை பழைய மாதிரி மாற்றும்படி வேண்டி கேட்டுக்கிறாரு யமன். ஆனா அதுக்கு விஷ்ணு, இங்க பாரு யமதர்மா, இந்த ரூபமானது நீ செய்த தவறால் உனக்கு கிடைத்தது. அது மட்டும் இல்லாம பிரம்மதேவரை காண சென்ற போது நீ அவரை அவமதிக்கும் வகையில் நடந்து கொண்டாய். ஆகையால் என்னால் உன் உருவத்தை மாற்ற இயலாது அப்படின்னு சொல்லி தான் செய்த தவறை புரிந்து கொண்ட யமதர்மன் அந்த கோரமான உருவத்தையே மனமாற ஏற்றுக்கொண்டு தனக்கு விஷ்ணு அளித்த அந்த தரிசனத்தை மக்கள் யாவருக்கும் இந்த இடத்திலேயே அளிக்குமாறு வரம் கேட்கிறாரு. உடனே அதை ஏற்ற விஷ்ணு பகவான் சுந்தரராஜ பெருமாளாய் தோன்றி அந்த இடத்திலேயே குடிகொள்கிறார். அந்த ஒரு இடம்தான் மதுரை அழகர் கோவில். இப்படிதான் யமதர்மன் கோரமான ஒரு உருவத்தை பெற்றார். அதன் பின் நீதியும் நேர்மையும் தவறாமல் சத்தியத்தை நிலைநாட்டும் பொறுப்பை ஏற்ற யமதர்மன் அதற்கான நியாயத்தை பெற வேண்டி ஆதிபராசக்தியை நோக்கி கடும் தவம் செஞ்சாரு. அப்போ அவர் முன் தோன்றிய தேவி அம்பிகை யமதர்மனுக்கு அளவற்ற ஞானத்தை அள்ளி கொடுக்கறாங்க. மேலும் ஆதிபராசக்தியான அன்னையின் திருவடி தன் மார்பில் பட வேண்டும் அப்படிங்கிற வினோதமான வரத்தையும் யமதர்மன் கேட்கிறாரு. காலம் வரும்போது அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு
மறைஞ்சு போயிடுறாங்க ஆதி பராசக்தி. அதுக்கப்புறம் ஒரு சமயம் 16 வயது நிரம்பிய மார்க்கண்டேயனின் விதி முடிந்ததை அறிந்து அவன் உயிரை பறிக்க தன் பாச கயிற்றை வீசுறாரு யமன். அப்போ மார்க்கண்டேயன் சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சுக்கிட்டு இருந்ததுனால அந்த பாச கயிறானது மார்க்கண்டேயனோடு சிவலிங்கத்தையும் சேர்த்து கட்டியது. அப்போ திடீர்னு அங்க சிவபெருமான் தோன்றி மார்க்கண்டேயனுக்கு என்றும் 16 அப்படின்னு வரம் கொடுத்து யமராஜனின் பணியை தடுக்கிறாரு. ஆனா தடுப்பது சிவனே ஆயினும் என் பணியை செய்தே தீர்வேன் அப்படின்னு தனக்கு உயிரை எடுக்கும் பணியை கொடுத்த அந்த பரம்பொருளையே எதிர்த்து மார்க்கண்டேயனின் உயிரை பறிக்க முயற்சி செய்யறாரு யமதர்மன். இதனால கோபமடைந்த சிவபெருமான் யமனை தன் இடது காலால் எட்டி உதைக்கிறாரு. அர்த்த நாரீஸ்வரரான சிவபெருமானின் இடது கால் அன்னை ஆதி பராசக்தியின் கால் என்பதால் யமன் கேட்ட வரத்தின்படியே அன்னையின் திருவடியானது யமனின் மார்பில் பட்டு அவர் ஞானம் வேண்டி மேற்கொண்ட தவமும் அன்று முழுமை பெற்றது. பல்வேறு யுகங்கள்ல யமராஜன் கூட சில அவதாரங்கள் எடுத்து அருள் புரிந்ததா புராண வரலாறுகள் உண்டு. மகாபாரத காலகட்டத்தில் யமதர்மனின் அம்சமாக தோன்றியவர்தான் விதுரர். அவர் சொன்ன நீதிகள் அனைத்தும் விதுரர் நீதி அப்படின்னு இன்னைக்கும் பயன்பாட்டில் உள்ள ஒரு அற்புத நீதி நெறியாகும். அதே நேரத்துல பஞ்ச பாண்டவர்களின் மூத்தவரான தர்மர் கூட குந்தி தேவிக்கு யமதர்மனின் அனுகிரகத்தால் பிறந்தவர்தான். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் தர்மம் தவறாம ஆட்சி புரிந்த யுதிஷ்டரும் இப்படி யமனோட அம்சம்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. பொதுவா யமன்னாலே மரணத்தை கொடுக்கிறவரு, பாச கயிற்றை வீசி உயிர்களை பறித்து நரகத்தில் தள்ளி சித்திரவதை செய்யும் ஒரு கொடிய தேவன் அப்படின்னு நினைத்து பலரும் பயந்துட்டு இருக்கோம். ஆசை பேராசையில மூழ்கி போய் பொன் பொருள் புகழ் ஆகியவற்றை நம்பி வாழ்றவங்க மரணத்தை நினைச்சு பயந்து கொண்டு வாங்க. ஆனா அனைத்தையும் துறந்து பாவங்கள் செய்யாம தனக்கான கடமையை மட்டும் செஞ்சு பல உயிர்களுக்கு புண்ணியம் செய்து பல உன்னத மனிதர்கள் யமதர்மராஜாவை தரிசனம் செய்ய விரும்புவார்கள். இந்த யமதர்மராஜா எப்படி ராமர் மற்றும் லக்ஷ்மணனோட அவதார முடிவின் காரணமா இருந்தாரு அப்படின்னு நம்ம ராமரின் மறைவை பத்திய வீடியோல பாத்திருப்போம். அந்த பகுதியையும் நான் இந்த வீடியோவோட இணைக்கிறேன், மேற்கொண்டு அதையும் பாருங்க. எப்பையெல்லாம் தர்மம் மலிஞ்சு அதர்மம் தலை தூக்குதோ அப்பையெல்லாம் பகவான் விஷ்ணு அவதாரம் எடுப்பாரு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த அவதார நோக்கம் எப்ப முடியுதோ அப்போ மனிதனா பிறந்த விஷ்ணு ஏதாவது ஒரு வழியில இறந்து திரும்பவும் வைகுண்டம் போயிடுவாரு. அதுலயும் அவரு கூடவே அவதாரம் எடுக்கிற ஆதிசேஷன் எப்பவுமே விஷ்ணுவுக்கு முன்னாடியே இறந்து வைகுண்டம் போய் அவரை வரவேற்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருப்பாரு. உதாரணத்துக்கு மகாபாரதத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிருஷ்ணர் கால வேடனோட அம்பு குத்தி இறக்குறதுக்கு முன்னாடியே ஆதிசேஷனோட அவதாரமான பலராமர் இறந்து போயிருப்பாரு. அத பத்தி உங்களுக்கு தெரியாது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, தனியா இன்னொரு வீடியோ போடுறேன். அதே மாதிரிதான் ராமாயணத்திலயும் ராமர் இறக்குறதுக்கு முன்னாடியே ஆதிசேஷன் அம்சமான லக்ஷ்மணர் தன் உயிரை துறப்பாரு. அது எப்படி நடந்துச்சு அப்படின்னு இப்போ தெளிவா பாக்கலாம். ராமர் அயோத்தியா திருமணத்துக்கு அப்புறமா பல வருடங்கள் சிறப்பா ஆட்சி புரிஞ்சிட்டு வராரு. எங்க பார்த்தாலும் மக்கள் செல்வமும் செழிப்புமா தர்ம நெறி தவறாம வாழ்ந்துட்டு வராங்க. ராமரோட மகன்கள் லவக்குசா மற்றும் ராமரோட மற்ற சகோதரர்களோட பசங்க எல்லாரும் ராமருக்கு அடிபணிஞ்சு தனித்தனி சிறு ராஜ்யங்களா ஒரு மிக பெரிய சாம்ராஜ்யமா ஆட்சி செஞ்சுட்டு வராங்க. இந்த நேரத்துல சீதா மட்டும் அவங்க கூட இல்ல. ஏன் அப்படின்னா ஒரு கட்டத்துல பூமாதேவியோட ஐக்கியமாகி சீதா பூமியில இருந்து மறைஞ்சு போயிடுறாங்க. இப்படியே வருடங்கள் கடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் யம தர்மராஜா ராமரை சந்திக்கிறதுக்காக ஒரு முனிவர் வேசத்துல வராரு. அவரை பார்த்ததுமே அடையாளம் தெரிஞ்சுக்கிட்ட ராமர் யம தர்மராஜாவை ஆரவாரத்தோட வரவேற்கிறாரு. உடனே யமன் ராமர் கிட்ட, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி தனியா பேசணும் அப்படிங்கிற கோரிக்கை வைக்கிறாரு. அதுக்கு ராமர், அதுக்கு என்ன இப்பவே பேசுவோம் அப்படின்னு சொல்ல யமன், இது ரொம்ப முக்கியமான விஷயம், இத நாம பேசும்போது வேற யாரும் அந்த அறைக்கே வரக்கூடாது, அப்படி யாராவது மீறி உள்ள வந்து குறுக்கிட்டாலோ இல்ல நாம பேசுறத ஒட்டு கேட்டா கூட நீங்க அந்த நபருக்கு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போடுறாரு. ராமர் அதுக்கு உடனே சம்மதிச்சு லக்ஷ்மணரை கூப்பிட்டு இந்த முனிவர் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச போறேன், சோ நீ வாசலுக்கு வெளிய காவல் நில்லு, எக்காரணத்தை கொண்டும் யாரும் உள்ள வராமலும் நாங்க பேசுறத கேட்காமலும் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி அத மீறினா மரண தண்டனை அளிக்கணும் அப்படின்னு இந்த முனிவர் சொன்ன நிபந்தனையையும் எடுத்து சொல்றாரு. உடனே அதை
எடுத்துக்கிட்ட லக்ஷ்மணர் ராமரையும் யம தர்மராஜாவையும் அறைக்குள்ள வச்சு கதவை சாத்திட்டு வெளிய வேற யாரும் வராம காவலுக்கு நிக்கிறாரு. யாரும் அறைக்குள்ள இல்ல அப்படிங்கறத உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறமா முனிவரா வந்திருந்த யமன் தன்னோட வேஷத்தை கழிச்சு சுயரூபத்துக்கு வராரு. உடனே ராமரை பார்த்து, நாராயணா, நீங்க ராமரா அவதாரம் எடுத்த நோக்கம் நிறைவேறியாச்சு. உலகம் முழுக்க இப்போ தர்மம் நிறைஞ்சிருக்கு. இதனால நீங்க இந்த பிறவிய இத்தோட முடிச்சுக்கிட்டு வைகுண்டம் திரும்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படின்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்ததான் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. ராமருக்கும் யமனுக்குமான இந்த ரகசிய உரையாடல் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும் போது, யாரும் எதிர்பார்க்காத மாதிரி ராமரோட அரண்மனைக்குள்ள அதிவேகமா துர்வாச முனிவர் நுழையிறாரு. துர்வாச முனிவர்னா எவ்வளவு பெரிய கோபக்காரர், எப்பேற்பட்ட சாபங்களை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்பேற்பட்டவர் வாசல்ல காவலுக்கு நின்னுகிட்டு இருந்த லக்ஷ்மணரை பார்த்து, என்ன உள்ள விடு, நான் உடனே ராமரை சந்திச்சாகணும் அப்படின்னு சொல்றாரு. லக்ஷ்மணர் துர்வாச முனிவர் கிட்ட, கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க, உள்ள இன்னொரு முனிவர் ராமர் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு கால விழாத குறையா எல்லாத்தையும் எடுத்து சொல்றாரு. ஆனா துர்வாசகர் கேக்குறதா இல்ல. பதிலுக்கு ராமர் தான் ஒரு மன்னன் அப்படிங்கிற ஆணவத்தால தன்னை வேணும்னே காக்க வைக்கிறாரு அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு கோபத்தின் உச்சிக்கே போய், அடுத்த நிமிடம் என்ன உள்ள விடாட்டி, இந்த ராமரோட அயோத்தியா ராஜ்யமே சாம்பலாகட்டும்னு சாபம் கொடுத்துருவேன்னு இறுதி எச்சரிக்கை விடுறாரு. ராஜ்யத்துக்கு நடக்க போற பேரழிவை உணர்ந்த லக்ஷ்மணர் அதை தடுக்க இருந்த ஒரே வழியான அறைக்குள்ள நுழைஞ்சு ராமர் கிட்ட துர்வாசகரோட வரவை பத்தி சொல்ற முடிவை எடுக்கிறாரு. அதன் படியே கதவை திறந்து உள்ளயும் நுழையிறாரு. அங்க அவர் யம தர்மராஜாவ அவரோட உண்மை சுயரூபத்துல ராமர் கிட்ட பேசிட்டு இருக்கிறத பாத்துடுறாரு. உடனே யமனும் அங்க இருந்து மறைஞ்சு போயிடுறாரு. ராமர் போட்ட எந்த ஒரு உத்தரவையும் மீறாத லக்ஷ்மணரா இப்படி ஒரு காரியத்தை செஞ்சாரு அப்படின்னு ராமர் அதிர்ச்சியோட பார்க்க, அந்த பார்வையின் அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு லக்ஷ்மணர் ராமர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு வெளியே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. ராமர் பின் கண்ணீரோட துர்வாசகரை பார்த்து அவர் கிட்ட பேசி வழி அனுப்பி வச்சுட்டு, லக்ஷ்மணனுக்கு இப்போ நானே மரண தண்டனை கொடுத்தாகணுமே அப்படின்னு பெரும் வேதனையோட வராரு. அவரால அப்படி ஒரு காரியத்தை எக்காரணத்தை கொண்டும் தன்னோட தம்பிக்கு செய்ய முடியாதுங்கிறதால முனிவர் வசிஷ்டரை பார்த்து விஷயத்த சொல்லி ஒரு உபாயம் கேட்கிறாரு. உடனே அதுக்கு வசிஷ்டரும் ராமரை பார்த்து, இந்த இக்கட்டான சூழ்நிலையில இருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, அது என்னன்னா, ஒருவேளை ராமர் லக்ஷ்மணரை பார்த்து நீ இனிய முகத்திலேயே முழிக்க கூடாது, இந்த ராஜ்யத்திலையும் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டா அதுவே லக்ஷ்மணருக்கு மரண தண்டனை கொடுத்ததுக்கு சமம். காரணம், லக்ஷ்மணன் உயிர் வாழ்றதே ராமருக்கு சேவை செய்யறதுக்காக தான். அப்படி இருக்கும்போது ராமரை பிரிஞ்சு லக்ஷ்மணரால ஒரு நொடி கூட இருக்க முடியாது. சோ அதுவே அவருக்கு மரண தண்டனைக்கு சமம் அப்படிங்கிற ஒரு யோசனைய சொல்றாரு. அதை ஏத்துக்கிட்ட ராமர் அந்த விஷயத்தையும் லக்ஷ்மணர் கிட்ட சொல்றாரு. ஆனா லக்ஷ்மணர், நான் இறந்து போனாலும் போவேனே தவிர உங்களை பிரிஞ்சு ஒரு நாள் கூட என்னால உயிர் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலா தன்னோட உயிரை தானே மாய்த்து கொள்ள முடிவு செய்யறாரு. அதன்படி ராமர் கிட்ட பிரியா விடை வாங்கிட்டு சராயு அப்படிங்கிற நதிக்குள்ள இறங்கி தன்னோட உயிரை விடுறாரு. லக்ஷ்மணரோட இறப்ப ஏத்துக்க முடியாத ராமர் பெரும் துயரத்துல மூழ்கி போறாரு. அதனால அவருக்கு துர்வாச முனிவர் ஆறுதல் சொல்லி ராம அவதாரம் முடிவுக்கு வரக்கூடிய நேரம் இதுதான் அப்படின்னு நினைவுபடுத்துறாரு. உடனே ராமர் தன் மகன்களான லவக்குசாவை கூப்பிட்டு ஒட்டுமொத்த ராஜ்யத்தையும் அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு அதே சராயு நதிக்குள்ள தன்னோட தம்பிகளான சத்ருகன், பரதன் மேலும் சில பக்தர்களோட சேர்ந்து நதிக்குள்ள மூழ்கி சமாதி அடைகிறாரு. இப்படிதான் ராமர் லக்ஷ்மணரோட அவதாரம் முடிவுக்கு வந்துச்சு. இந்த வீடியோ சின்னதா இருந்தாலும் இன்னைக்கு நீங்க ஒரு தெரியாத விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நம்புறேன். நீங்களும் அதை நம்பினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு வித்தியாசமான வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.